السلام عليكم ورحمة الله وبركاته. ரஜப் ஹிஜ்ரி ஆண்டின் ஏழாவது மாதமாகும். எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் குறிப்பிட்டுள்ள புனித மாதங்களில் இதுவும் ஒன்று. திருமறை கூறுகிறது, இறைவன் வானங்களையும் பூமியையும் படைத்த நாளில் மாதங்களின் எண்ணிக்கை 12 மாதங்கள் ஆகும். அவற்றில் 4 புனிதமானவை. இது நன்மை மற்றும் பரக்கத் நிறைந்த ஷாபான் மற்றும் ரமலான் மாதங்களுக்கு திறவுகோளாகும். ரஜப் மாதம் இஸ்லாத்திற்கு முந்தைய காலத்தில் அரேபியர்களுக்கு மிகவும் புனிதமானதான மாதங்களில் ஒன்று. இது தஜ்பீரிலிருந்து ரஜப் என்று அழைக்கப்படுகிறது. தஜ்ரீப் தர்ஜீப் என்பது மகிமை மகத்துவம் என்ற கருத்தை கொண்டது. அரேபியர்கள் மரியாதைக்காக இம்மாதத்தில் சண்டைகளை தவிர்த்தனர். அரேபியர்களிடையே ரஜப் மாதம் 14க்கும் மேற்பட்ட பெயர்களை கொண்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளனர். அசம், அதாவது ஆயுதங்களின் சத்தம் கேட்காததால் அசம் செவிடு என்று குறிப்பிட்டுள்ளார்கள். அதேபோன்று அசப் கொட்டக்கூடியது, ஏனென்றால் கருணை இம்மாதம் கொட்டுகிறது. ஹரம் தொன்மையானது, ஏனெனில் அதன் புனிதம் பழையது. முகீம் நிலையானது, ஏனெனில் அதன் மகிமை நிலைத்திருக்கும் என்று குறிப்பிடுகின்றனர். ஒரு பொருளின் அதிக எண்ணிக்கையிலான பெயர்கள் அதன் மகிமையை குறிக்கிறது. மேலும் இஸ்லாத்தில் ரஜப் மாதம் மற்ற புனித மாதங்களை விட அதிக மதிப்பும் கௌரவமும் கொண்டது. இருப்பினும் இம்மாதத்திற்கான விசேடமான வணக்க வழிபாடுகள் எதுவும் கிடையாது. அல்லாவின் தூதரிடம் இருந்து இது பற்றி ஆதாரபூர்வமான சான்றுகள் எதுவும் இடம்பெறவில்லை. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா கூறினார்கள், ரஜப் மாத நோன்பு, ரஜப் மாத சிறப்புகள் அல்லது அதில் நோன்பு நோட்பதின் சிறப்புகள் அல்லது விசேட ரகாயிப் தொழுகை சம்பந்தமாக வந்துள்ள சிறப்புகள் அனைத்தும் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் ஆகும். இமாம் இபினுல் கையீம் கூறினார்கள், ரஜபில் நோன்பு நோற்பதையும் சில இரவுகளில் தொழுகையையும் குறிப்பிடும் ஒவ்வொரு ஹதீஸும் இட்டுக்கட்டப்பட்ட பொய்யாகும். எனவே ரகாயிப் தொழுகை, அல்ஃபியா தொழுகை என்றும் பிரத்யேக நோன்புகள் அல்லது 27வது இரவு வழிபாடு கொண்டாட்டம் ஆகியவற்றிலிருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆம், இம்மாதத்தில் வளமையாக செய்யக்கூடிய வணக்கங்களில் கரிசனை செலுத்த வேண்டும். எதிர்வரும் ரமலானுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்கின்ற அடிப்படையில் இது இருக்க வேண்டும். ஏனெனில் ரஜப் காற்றைப் போலவும் ஷாபான் மேகங்களைப் போலவும் ரமலான் மழையைப் போலவும் உள்ளது. ரஜப் மாதத்தில் நடாதவர், ஷாபானில் தண்ணீர் பாய்ச்சாதவர் ரமலானில் எப்படி அறுவடை செய்வார்? வஸல்லல்லாஹு அலா நபீனா முஹம்மத். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.